ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு சுமங்கலி தன்னோட பிள்ளைய அழைச்சிட்டு வந்திருந்தா. இவனோட வாயில் புண்ணு இருக்கு, எத்தனையோ மருந்து கொடுத்தும் போகலை. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான், பெரியவா தான் காப்பாற்றணும்னு சொன்னான். உடனே ஸ்ரீ பெரியவா அங்கே இருந்தவாளை பார்த்து, யார்கிட்டையாவது தேங்காய் பூ இருக்கா, கிடைக்குமான்னு கேட்டார். நிறைய பேருக்கு அப்படி ஒரு பூ இருக்கிறதே தெரியல. தேங்காய் பூ பற்றி தெரிஞ்சவாளுக்கு அது கேட்ட உடனே கிடைக்கிற வஸ்து இல்லைன்னு நன்னா தெரியும். ஏதாவது ஒரு தேங்காயில் அபூர்வமாக இருக்கிற ஒன்று இப்படி திடுதிப்புன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாரும் பேசாமல் நின்னா. சரியாக அந்த சமயம் இப்படி ஸ்ரீபெரியவா தேங்காய் பூ கிடைக்குமான்னு கேட்டு நிறுத்தின உடனே காக்கிநாடாலேருந்து சிந்தாமணி கணபதினு ஒரு பண்டிதர் பக்தி பரவசத்தோடு சந்திரசேகர பாஹிமாம்னு பாடிண்டே வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். அவர் தான் கொண்டு வந்திருந்த 30 தேங்காய்களையும் ஸ்ரீபெரியவா முன்னாடி வச்சார். எல்லாரும் பண்ணுற மாதிரி தேங்காய்களை அப்படியே சமர்ப்பிக்காமல் எல்லாத்தையும் பெரியவா முன்னாடியே உடச்சி உடச்சி தட்டில் வச்சார். என்ன அதிசயம், 4 தேங்காய்க்குள்ள அரை எலுமிச்ச அளவில் தேங்காய் பூ இருந்தது. அதை அந்த பெண்மணிக்கிட்ட கொடுக்க சொல்லி இதை வெயிலில் உலர்த்தி தினமும் கொஞ்சமாக சாப்பிட சொல்லினார். பையனுக்கோ அவசரம், அதை உடனே அப்படியே வாயில் போட்டுன்ட்டான். அதுக்கப்புறம் பெரியவா மற்ற பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டுருந்தார். 1 ஆச்சு, பையன் திரும்பி வந்து பாதி புண்ணு சரியாயிடுத்துன்னான். இப்பேற்பட்ட ஆனந்த அனுபவங்களை அள்ளித்தந்து தன்னோட அபார கருணையால் ஆட்கொண்டருளும் ஸ்ரீ மகா பெரியவா கிட்ட நாம் வைக்கிற பூர்ண சரணாகதம் நமக்கு சகல நன்மைகளையும் சர்வ மங்களங்களையும் அருளுங்கிறது திண்ணம். ஸ்ரீ மகா பெரியவா அருள்வாக்கு. பிரம்மா ஸ்வர்ண வர்ணமாகவும் விஷ்ணு நீலமேக வர்ணமாகவும் சிவன் சுத்த வெள்ளையாகவும் பார்வதி கருப்பாகவும் இருக்கிறாள். எல்லா வர்ணங்களும் சேர்ந்தா வர்ணமே இல்லாமல் போயிடும், அதுவே பரபிரம்மம். ஒன்று குறைஞ்சாலும் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஆண்டவன் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் மேலான காரணம், அவன் ஒருவனே உண்மை பொருள். நாம் பண்ணின பாவங்களுக்காக அழுதுண்டே இல்லாமல் அந்த மாதிரி புத்தியை இனிமேல் எனக்கு கொடுக்காதேன்னு பிரார்த்தனை பண்ணுறது தான் நம்மளோட தலையாய கடமை. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.